தமிழகத்தின் பல பகுதிகளில் குடிநீர் கிடைப்பது அரிதாகி வரும் நிலையில் உச்சபட்சமாக புதுக்கோட்டை அருகே குடிநீர் இல்லாத கிராமம் என்று கூறி திருமணத்திற்கு பெண் கொடுக்க மறுப்பதாக இளைஞர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் அருகே உள்ள தென்னமாரி, மங்களம் உள்ளிட்ட இரண்டு கிராமங்களில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த இரண்டு கிராமங்களிலும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக குடித்தண்ணீர் இன்றி மக்கள் தவித்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து 2013 தாய் திட்டத்தின் கீழ் 500,000 ரூபாய் செலவில் குடித்தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. அந்த தொட்டியும் ஒரு சில மாதங்களிலேயே பழுதானதால் மீண்டும் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அருகில் உள்ள குளத்தில் பாசி படர்ந்த நீரை எடுத்து வடிகட்டி குடிநீராக பயன்படுத்தி வருவதாக அந்த கிராம மக்கள் கூறுகின்றனர். குடிநீர் இல்லை என்று கூறி தங்கள் கிராம இளைஞர்களுக்கு பக்கத்து கிராமத்தினர் திருமணம் செய்து கொள்ள பெண் கொடுக்க மறுப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி டொயாய்டு திட்டத்தில் பைப் போடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. ஆனால் ஒரு 15 நாள் வேலை பார்த்தாங்க. 15 நாளுக்கு அப்புறம் அந்த வேலை நடக்கவே இல்லை, அப்படியே பெண்டிங் கிடக்கு. அந்த பைப் லைன் எங்களுக்கு போட்டாவாச்சும் எங்கள் கிராமத்துக்கு தண்ணி கிடைக்கிறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நம்புகிறேன். கல்யாணம் அதே மாதிரி எங்கள் ஊரில் தண்ணி இல்லாததுனால நிறைய இளைஞர்களுக்கு திருமணம் நடக்கவே கிடையாது. யார் வந்து என்ன கேட்டாலும் ஊரில் தண்ணி இல்லை, நாங்கள் எப்படி பொண்ணை கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. பொண்ணை கொடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, பொண்ணை எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு முடிவு நல்ல முடிவு எடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.